ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்வேரியம் வந்து இன்டர்னல் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இன்டர்னல் ஃபில்டர்ஸை வந்து நம்ம என்ன மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட லைஃபை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படிலாம் நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் இன்டர்னல் ஃபில்டர். ஸோ இது வந்து 6 வாட்ஸு. நம்மகிட்ட வந்து எல்லா சைஸ்லையுமே ஃபில்டர்ஸ் அவைலபிள் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு டெமோக்காக இந்த 6 வாட்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே ப்ரொசீஜர் தான் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபில்டர்ஸ் வாங்கினீங்கனாலும் அதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபில்டரை ஓப்பன் பண்ண உடனே இந்த பொருள் எல்லாமே நமக்கு வந்து ஃபில்டருக்குள்ளே இருக்கும், அந்த பாக்ஸ்க்குள்ளே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பவர் ஹெட்டு. இதுதான் வந்து உங்களுக்கு வாட்டர் சக்ஷன் பண்ணி இந்த ஸ்பாஞ்சில் ஃபில்டர் பண்ணி இந்த இது வழியாக உங்களுக்கு வெளியே அனுப்பும். இந்த ஓஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓஸை வந்து நம்ம இந்த இடத்துல மாட்டிக்கணும். இதில் மாட்டி இந்த ஓஸோட இன்னொரு எண்டை எடுத்து நம்ம டேங்குக்கு வெளியே போட்டுடணும். ஸோ இது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, இதுலேருந்து சக்ஷன் பண்ணுற எல்லா வாட்டரும் வந்து இது வழியாக ஃப்ளோ ஆகும். அப்போது இதில் வந்து உங்களுக்கு பைசெக்ட் பண்ண ஒரு சின்ன டியூப், கிராஸ் செக்ஷன் பண்ண ஒரு டியூப் கொடுத்துருப்பாங்க. அந்த டியூப் வந்து இந்த வாட்டர் ஃப்ளோவோடைய ப்ரெஷர் மூலயமா வெளியே இருக்கிற அட்மாஸ்பியரிக் ஏரை வந்து உங்களுக்கு உள்ளே பம்ப் பண்ணும். ஸோ இதை யூஸ் இது இந்த மெக்கானிசமில் தான் இந்த ஃபில்டர் வந்து ரன் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு பின்னாடி புஷ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இதில் ரிமூவபிள் டைப் இப்படி இருக்கும், ஒரு சில இதில் புஷ்ஷை மட்டும் கலட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஷாப்பில் வாங்கும் போது இதை வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே வச்சுக்கோங்க, இதை ப்ளக் பண்ணுங்கள், இதை எடுத்து வெளியே போடுங்க, இவ்வளோ சொல்லுவாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மோட்டரோட லைஃப் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். பட் வந்து மோட்டரோட லைஃபை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்கள் வந்து தெளிவாக கவனித்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மோட்டருக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் ஃபில்டர் ஸ்பாஞ்சு. இந்த ஃபில்டர் ஸ்பாஞ்சில் தான் மொத்த டஸ்ட்டுமே வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஸ்பாஞ்சை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து அலசி போடணும். ரெண்டாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்பாஞ்சை வந்து நீங்கள் அலச தவறினீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அந்த அழுக்கு வந்து பிளாக் பண்ணி மோட்டரோட சக்ஷன் ஃபோர்ஸை குறைச்சிரும். அப்போ என்ன ஆகும்னா மோட்டருக்கு சப்ளை போகும், ஆனால் சக்ஷன் ஒழுங்காக இல்லாமல் இதோடைய உள்ள அந்த ஷாஃப்ட் வந்து ஹீட்டாகி வீங்கிரும். வீங்கிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் மோட்டர் வந்து ரன் ஆகாது. இது ஒரு தப்பு, நீங்கள் நம்ம பண்ணக்கூடிய ஒரு தப்பான விஷயம். ஸோ நம்ம இதை வந்து தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மோட்டரோட லைஃப் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மோட்டரை வந்து நம்ம எப்போவுமே தண்ணிக்குள்ளே ஒரு 1.5 இன்ச்சோ 1 இன்ச்சோ ஃபுல்லாக இமர்ஸ் ஆகிருக்க மாதிரி இருக்கணும். அதாவது இந்த ஹெட்டுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வந்து வாட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம எப்போவுமே. இப்போ நம்மளுக்கு டெய்லி வந்து ரூமில் ரூம் டெம்பரேச்சர் மூலயமாவோ அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் மூலயமாவோ நம்மளுக்கு வந்து வாட்டர் எவாப்ரேட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த வாட்டர் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி டாப் அப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மோட்டரோட ஹீட்டை ப்ரிவெண்ட் பண்ணி நம்ம இதோட லைஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது மோட்டர் ஹீட் ஆச்சு அப்படின்னா சேம் அதே தான், ஷாஃப்ட் ஹீட் ஆகி அது வந்து உங்களுக்கு பல்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபேன் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து நம்ம இதில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதை தவிர்த்துக்கலாம். ஒரு சில இடங்களில், அதாவது இது வந்து 1000-ல் 1 இந்த மாதிரி நடக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. சப்போஸ் நம்ம வீட்டில் வந்து இன்வெர்டர் இல்லை, பட் நாங்கள் வந்து இந்த மோட்டர் மாட்டியிருக்கோம் அப்படின்னா இது ஏதாவது 1-2 மோட்டருக்கு வந்து இது வந்து பாசிபிளாக இருக்குது. நான் எல்லா மோட்டருக்கும் சொல்லலை, ஏதாவது 1-2 இப்படி இருக்கும். ஸோ இன்வெர்டரில் கனெக்ஷன் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ளக்கை வந்து ஆஃப் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா இது வந்து கரண்ட் போயிருக்கு, ஆனால் வந்து இந்த ப்ளக் சப்ளை வந்து சுவிட்ச் ஆன்லேயே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு திருப்பி கரண்ட் ஆன் ஆகி வரும்போது ஹை வோல்டேஜ் வந்துச்சுன்னா உள்ள அந்த மொத்த சர்க்யூட்டுமே வந்து உங்களுக்கு கிராஷ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபில்டரை வந்து ரன் ஆகாது. ஸோ இந்த எல்லா ப்ரொசீஜர்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி இன்டர்னல் ஃபில்டர் உங்கள் டேங்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் ஃபில்டரும் வந்து சேம் அதே ஸ்பாஞ்ச் ஃபில்டருடைய இதே தான் உங்களுக்கு அந்த மைக்ரோ பாக்டீரியாஸ் அந்த நல்ல பாக்டீரியாக்களை வந்து நிறையாவே வளர வைக்கும் தண்ணிக்குள்ளே. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டேங்கை பியூராகவும் வச்சுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் குட் பாக்டீரியல் க்ரோத்தை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபில்டர் வந்து ரொம்ப லாங் லைஃப் வந்து உங்களுக்கு யூசேஜில் இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திருநெல்வேலியில் இருக்க யாராக இருந்தாலும் நம்ம ஷாப் ஒரு நாள் விசிட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து எல்லா ஆக்சசரிஸும் நம்ம கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுலக்கு எதாவது ஆக்சசரிஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எல்லாம் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.